எந்த நேரத்தில் மிஸ் ஆரம்பிச்சோமோ தெரியலை. காலையிலேருந்து இதுவரையும் ஒருத்தர் கூட வயிறாறு வந்து சாப்பிடலங்க. அதுக்கு என்னம்மா பண்ணுறது? நமக்குன்னு இன்னைக்கு ஆண்டவன் படி இழந்தது, அவ்வளவுதான் நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். புதுசாக ஒரு மிஸ் ஆரம்பிச்சிருக்காங்களே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது ஆளுங்க வந்து வயிறாறு சாப்பிட்டு போவாங்கன்னு பார்த்தா எவனும் வந்து வயிற்ற நிறைச்ச மாதிரியும் தெரியல, நம்ம கல்லாவும் நிறைஞ்ச மாதிரி தெரியல. கூட்ட கூட்டமாக வந்து சாப்பிடணும்னு கூட அவசியம் இல்லைப்பா. ஒரு 10-20 பேர் வந்து சாப்பிட்ருந்தா கூட மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் இவ்வளோ நேரம் ஆகியும் யாரும் வராதது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எப்பா ராத்திரிக்கு டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சேப்பா. எதுக்கும் இருக்கட்டுமேனு சொல்லி ஒரு 25 இட்லி பார்சல் வர கட்டி வச்சிருக்கேன். இனி சாப்பிட்றதுக்கு ஆள் வந்தால் மட்டும் போதும். அதானே வர மாட்டேங்கிறாங்க, அதானே பிரச்சனையே. எப்படியும் ஓடாதுன்னு தெரிஞ்சுதான் இதை ஆரம்பிக்க வேண்டான்ற முடிவில் நாம் இருந்தோம். இவ பேச்சை கேட்டு கண்மூடித்தனமாக ஒரு முடிவு எடுத்துட்டு இப்போ எல்லாரும் புலம்பிட்டு இருக்கோம். ஏய் முத்தலகு, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க. உடனே ஏ வாயை மூடுறதுக்கு வந்துடுவீங்களே. இதோ நிற்கிறாளே, இவளை யாரும் எதுவும் சொல்லிடாதீங்க. எல்லாரையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவ இவ யோகியும், அதை தப்புன்னு சொன்னவ நான் கேட்டவளா? ஏய் முத்தலகு, ஐயா விடியா, மா பேசாம இருமா. ஏய் லூசு பேல மாமா, உங்களை யாரோ வெளியே கூப்பிடுறாங்க, யாருன்னு பாருங்க. எங்க இருந்து அதெல்லாம் எடுத்துட்டு வர? அது வேற ஒன்றும் இல்லை மாமா, இன்னைக்கு தான் நம்ம மெஸுக்கு நம்ம நினைச்ச மாதிரி கூட்ட வரலாம்ல. ஒருவேளை நாளைக்கு வரலாம்ல, நாளானிக்கு வரலாம்ல, அதுக்கு அடுத்த நாள் வரலாம்ல. ஏய் வாய முடற. அதுக்கு இல்லை மாமா, கட்டுக்கடங்காத இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக கட்டுக்கட்ட இலைகளை கொண்டு வர சொன்னேன். லாரி முன்னாடி நிற்கிது, நான் இலைய பின்னாடி எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன். சரி சரி, நீங்களும் ஆளாளுக்கு மாசம் மாசம்னு இங்கேயே பேசிக்கிட்டு இருக்காம போய் ஆளுக்கு ஒரு கட்டு எடுத்துட்டு வாங்க, போங்க. இன்னைக்கு இருக்கிற சாப்பாடவே நாங்கள் என்ன பண்ணணும் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை நீ நாளைக்கு சாப்பாடு கிளை எடுத்துகிட்டு வரையா, அதுவும் கட்டுக்கட்டா. அதுக்காக ஒரு நாள் வியாபாரம் சரியில்லைன்னா அதை அப்படியே விட்டுற முடியுமா? என்ன ஆனாலும் சரி, இந்த கடை பக்கம் யாருமே எட்டு பார்க்கலனாலும் சரி, இந்த கடைக்கு பூட்டு போடுற நிலைமையே வந்தால் கூட அன்னைக்கு நான் கட்டுக்கட்டா இலையை வாங்கி குவிக்க தான் போகிறேன். உனக்கெல்லாம் நல்ல வரதே வாயில் வராதாமாம்மா. இப்போ என்ன நான் தப்பாக சொல்லிட்டேன்? நாம் எந்த ஒரு நிலைமைக்கு வந்தாலும் மனம் தளராமல் இந்த சக்தி வேல் உழைப்பேன்னு சொல்ல வந்தேன். நம்ம இந்த நிலைமைக்கு வந்தது காரணமே நீ தான். பேசாம இரு, இல்ல அடிச்சு பல்ல தட்டி விட்டுரு. காலையிலயும் மத்தியானமும் தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆளுங்க யாருமே வரல. அட்லீஸ்ட் நைட் டிஃபனுக்காவது யாராவது வருவாங்கன்னு பார்த்தா இப்பவும் யாருமே வரலையாத்த. ஏதோ என்னோட இன்ஃபுளுசனால காலையில டிஃபனுக்கு சில பல செலிபிரிட்டிஸ்களை கூட்டிட்டு வந்தேன். இப்ப நைட் டிஃபன் கூட யாராவது வேணும்னா சொல்லுங்க, போய் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். மாமா, நீ அண்ணன் கிட்ட நல்ல வசமா வாங்க போற. எல்லாமே சரியா தான் பண்ணியிருக்கோம், இன்னும் நம்மளை தேடி ஏன் ஆளுங்க வரமாட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. எப்படி அத்த வருவாங்க? நமக்கு பக்கத்துலயே நம்மள மாதிரியே ஒருத்தி கடை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ என்ன செய்யறாளோ அதுதானே நாமளும் செய்யறோம். அப்புறம் எப்படி அவளை தாண்டி நம்ம கிட்ட வருவாங்க? முட்டாடு சொல்றதும் சரிதான்ப்பா. என்னதான் அவங்கள விட நம்ம நல்ல சாப்பாடு போட்டாலும் அதை சாப்பிட்டு பார்க்க ஆளுங்க வந்தா தானே நம்ம ஹோட்டல் பிரபலம் ஆகும். ஆனா அந்த தேன்மொழி மெஸ்ஸை தாண்டி யாருமே இங்க எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே. கரெக்ட் சத்யா, அந்த மெஸ் கிட்ட இருந்து நம்ம மெஸ்ஸை தனிச்சு காட்டுற ஒரே விஷயம் நம்ம சாப்பாட்டோட ருசி மட்டும்தான். அந்த டேஸ்ட் மட்டும் மக்கள் மத்தியில் பிரபலம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நம்மளை யாராலுமே அசைச்சுக்கிறவே முடியாது. ஒருத்தர் நம்ம மிஸ் பக்கமே வரமாட்டாங்களேடா, வந்து சாப்பிட்டா தானே நம்மளோட சாப்பாடோட அருமை தெரியும். எல்லாத்தையும் இப்படி ஆக்கி வச்சு என்னடா பண்ண போறோம்? சாப்பிட ஆள் வருவாங்களும் அளவுக்கு அதிகமாக சமைச்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம சாப்பிட்டது போக மீதியை தூரமாக தூக்கி கொட்ட வேண்டியதான். வேற என்ன பண்றது? எதுக்குப்பா தூரம் கொட்டணும்? மிஸ்டர் சரவணன், உள்ள என்ன லிமிடெட் ஃபுட் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவ்வளவு சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஏதோ மாமாவுக்கு 5-6 நாள் தேவைப்படும். உள்ள அவ்வளோ இருக்குப்பா. அண்ணா, அதெல்லாம் இன்னும் நம்ம வச்சு என்னென்ன பண்ண போறோம்? இதெல்லாம் என்ன கணக்குல வச்சு செய்யற வியாபாரம் இல்லையே. எல்லாத்தையும் அண்ணனுக்கு காலி பண்ணி ஆகணும்ல. ஊரே இப்ப அடங்கி போயிருக்கோம். இதுக்கப்புறமும் சாப்பிட ஆள் வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. எல்லாத்தையும் என்ன புரியாம பேசிட்டு இருக்க? சாப்பாடு எல்லாம் வீணாக்குற விஷயம் கிடையாது.
ஒவ்வொரு பருக்கையும் ஒவ்வொரு காயும் பழமும் உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம்னு விதைக்கிறவனுக்கு தான் தெரியும். விலைக்கு வாங்குற நம்மளுக்கு தெரியாது. சரி, இப்போ என்ன செய்யலாங்கிற? எப்படியும் இதை விற்று நம்ம காசாக்க போகிறதில்ல. அப்புறத்துக்கு இது தூரம் கூட்டிக்கிட்டு காசு இல்லாமல் கவனிக்க ஆள் இல்லாமல் கோயில் வாசலில் பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு போய் சேர்த்துமே இந்த சாப்பாடு. அப்படி இல்லையா, பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸ் ஹோம் இருக்குது, முதியோர் இல்லை இருக்குது, அங்கே கூட்டு போய் கொடுப்போம். நம்ம ஒன்றும் கெட்டு போன சாப்பாடு கொடுக்கலையே, மிஞ்சி போன நல்ல சாப்பாடு தானே கொடுக்குறோம். யாருக்குமே இல்லாமல் அண்ணாமல் தான் போகிறதுக்கு பதிலாக அந்த சாப்பாடு பசிக்கிற வயிறுக்காவது போய் சேரட்டுமே. நல்லதுயா, நீ சொன்னது போலே செஞ்சுடுவோம். ஐயா சங்கரபாண்டே, நீயும் கூட போய் எல்லாத்தையும் பார்சல் பண்ணி கொண்டு கொடுத்துட்டு வாயா. ஆ சரிப்பா. மாமா ஒரு நிமிஷம், எதுக்கு இப்பவே எடுத்துக்கிட்டு? நாம வேணும்னா இன்னும் ஒரு மணி நேரம் பொறுத்து பார்க்கலாமே. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நமக்கு இன்னைக்கு ஆண்டவன் விதிச்சது அவ்வளவுதான். ஒருவேளை இன்னைக்கு நாம சமைச்ச சாப்பாடுலாம் அவங்களுக்கு தான் போய் சேரணும்னு விதி இருந்துச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்? அதனால அது காலத்தோட அவங்களுக்கு போய் சேரட்டுமா? என்ன, நமக்கு தான் கொஞ்சம் நஷ்டம். சரி, அதே நம்ம புண்ணியத்தை சேர்க்கிறமே. இன்னைக்கு நாலு தான் இப்படி ஆச்சு, நாளைக்காவது நல்லபடி அமையட்டும். ஐயா சரவணா, நீயும் சங்கரபாண்டியும் போய் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. நாங்கள் அப்படியே கடை அடைச்சிட்டு கிளம்புறோம். சரிப்பா, வாணே கொடுத்துட்டு வந்துடுவோம். அடே பாரு, இப்படி புண்ணியத்தை சம்பாதிக்கிறேன் புண்ணியத்தை சம்பாதிக்கிறேன்னு ஊருக்கே எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுங்க. இருக்கிற வரைக்கும் தானே எல்லாத்தையும் கொடுப்பீங்க, அப்புறம் என்ன செய்றீங்க? நானும் பார்க்க தானே போறேன். அண்ணா பூரணி என்ன பாரு நீ. ஆண்டவா, இன்னைக்கு உனக்கு பூ வாங்கின செலவு 130. ஏற்றின ஊதுபத்தி பாக்கெட்டு 15 ரூபா. எக்ஸ்ட்ரா ஃப்ராக்ரன்ஸ் வேணுன்றதுக்காக வாங்கின கம்ப்யூட்டர் சாம்பிராணி பாக்கெட் 45 ரூபா. கலங்கத்தால போனி பண்றதுக்கு முன்னாடி உனக்குன்னு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ஒதுக்கிருக்கிறோம் பாத்தியா? இதெல்லாம் எதுக்காக? நான் உங்களை கவனிக்கிற மாதிரி நீங்களும் எங்களை கவனிக்கணும். உன் கடைக்கன் பார்வை பட்டு இன்னைக்காவது எங்க வியாபார ஓஹோ நடக்கணுன்றதுக்காக தான். நடக்கும் நடக்கும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன ஒரு அதிசயம், சாமியா பேசியது? தாமி என்ன இதான் பேசியிருக்கே, தாமிக்கு பக்கத்துல இருந்து இந்த ஆசாமி பேசியது. நம்ம படைக்கிற பொறுப்பு மட்டும்தான் ஆண்டவனோடது, அதுக்கப்புறம் வேலை செஞ்சு பொழைக்கிற பொறுப்பு நம்மளோடது. அதுக்கு போய் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க, நம் வாழ்க்கை நம் கையில். வாங்க பாப்பு குட்டி. காலையிலேயே உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற லெவல்ல இருக்கனே. தட் இஸ் சரவணன். அப்ப இன்னைக்கு இட்லில இருந்து இடியாப்ப வரைக்கும் ஒண்ணு விடாம வித்து தள்ளிடுவோம்ன்ற. இதுதான் ஆவணும் மிஸ்டர் சக்கரபாண்டியன். மாமா எல்லாம் ரெடி தானே? மணக்க மணக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு மீனாச்சி. வாசடிக்கல உனக்கு? மூக்கு துளைக்கிற அந்த சாப்பாட்டெல்லாம் மூக்கு பிடிக்குதுங்கிறக்கு ஆள் வந்தால் மட்டும் போதும். நேற்று தான் நமக்கான நாளாக இல்லாமல் போச்சு. ஆனால் இன்னைக்கு நாச்சும் வியாபாரம் நல்ல விதமாக நடந்து நம்மளை கஷ்டப்படுத்தாமல் போட்ட காசுலாம் நமக்கு திரும்ப கிடைக்கணும். கண்டிப்பாக கிடைக்கும் மாமா. நம்ம நேரமோ என்னமோ தெரியல, மெஸ் ஆரம்பித்த முத நாளோட வியாபாரம் நமக்கு திருப்தி இல்லாமல் போச்சு. அட்லீஸ்ட் இன்னைக்காகவாது எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். சரி, இப்படி ஒரு மெஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியறதுக்கு ஒரு நாள் ஆயிருக்குமோ என்னமோ. நீ வேற பாரு மீனாச்சி, நேற்று நம்ம மெஸ்ஸுக்கு க்ரௌடு வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்ட, இன்னைக்கு பாரு ஆர்மி மார்ச் பாஸ்ட் மாதிரி கூட்டம் கூட்டமா மக்கள் அணிவகுத்து வந்து அறுசுவை உணவு சாப்பிடதான் போறாங்க. அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. எதையும் உருப்படியா செய்யறமோ இல்லையோ, ஆனா வாய்க்கு மட்டும் நம்ம குடும்பத்த ஆளுங்களுக்கு குறைச்சலே கிடையாது. என்னமா நீ வந்ததும் வராமதும் தாத்தா பொச்சக்கு அப்படின்னு அசிங்கப்படுத்திட்ட? நான் உங்களை சொல்ல தாத்தா, பொதுவா சொன்னேன். டோட்டல் ஃபேமிலியல் டேமேஜ்.
நேத்து மாதிரியே இன்னைக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்லா சமைச்சு வச்சாச்சு. இன்னைக்காவது நம்ம மெஸ்ஸுக்கு கூட்டம் கூட்டமா ஆளுக வந்து வயிறார சாப்பிட்டு போட்டுமாமா. ஆமா தெய்வனே, லாபம் வராட்டியும் கூட ஏதோ நம்ம கையில இருக்கிற காசை வச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்போம். கையில இருக்கிற காசு எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்கணும் தான் தெரியல. ஏப்பா, இருக்கிற வரையும் மனசார செய்வான், கண்டிப்பா நமக்கான ஒரு விடிவாளம் பறக்கும்பா. டேய் டேய், அவர் எங்கடா காலையில இருந்து ஆளே காணோம்? எவருக்கா? அவர்தான்டா, உங்க மாமா. அவரா? அந்த ஆளோட பேச்சுக்கும் அவர் பண்ற வம்புத்தனத்துக்கும் எங்க நிக்கணுமோ கரெக்டா அங்க நிக்க வச்சிருக்கேன். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். சூடான இட்லி, வடை, தோசை, பொங்கல், பூரி இருக்கு சார். வாங்க சார், வாங்க சார். தயவு செஞ்சு யாராவது வாங்க சார், இல்லனா என் மச்சான் என்ன உள்ள ஓட மாட்டான் சார். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். டிஃபன் ரெடி, டிஃபன் ரெடி, டிஃபன் ரெடி, டிஃபன் ரெடி. தயவு செஞ்சு யாராவது வந்திருக்கு, டிஃபன் ரெடி. சே, என்னடா சக்தி வேலை இது? எப்பேற்பட்ட ஆளு நீ, எப்பேற்பட்ட பரம்பரை நீ. கொடியிட்டி பறந்த ஒரு குடும்பத்தோட வாரிச இப்படி நடுத்தருவுல நிக்க வச்சு கொடியாட்ட விட்டுட்டானே அந்த சரவணன். இதுவும் கடந்து போகணும்னு இப்படியே கொடியாட்டிட்டே இருக்க வேண்டியதுதான். இது வேற மாட்டிக்கிச்சு. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க. இட்லி, வடை, பூரி, பொங்கல் எல்லாம் சூடா இருக்கு சார். சார், வாங்க சார், வாங்க சார். யார் யாது கொடியடியா? வாங்க சார், சூடான இட்லி, வடை, பூரி, பொங்கல் எல்லாமே இருக்கு சார். வந்து சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும். வியாபாரம் பண்றத கடைக்குள்ள வச்சு பண்ணிக்கியா? அதுக்குன்னு போற வர எல்லாம் போட்டு தள்ளாதீங்க. இன்னொரு தடவை நீட்டுறத பார்த்த கொடி கையில இருக்கும், ஆனா கை உடம்புல இருக்காது. ஜாக்கிரத. எது கை இருக்காதா? இனிமே நான் நீட்டா தானே? இப்படியே நின்னுப்போம். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், டிஃபன் ரெடி. இவன் யாரா இருக்கும்? ஏன் தம்பி, இன்னைக்கு என்ன சுதந்திர தினமா? இல்லையே. ஏன் கேக்குற? அப்ப என்ன குடியரசு தினமா? அதுவும் இல்லையே. அப்புறம் ஏன் தம்பி கையில தேசிய கொடி வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க? ஏண்டா இது உனக்கு தேசிய கொடி? எஸ் ஃபிளாக் சல்யூட். அட பாவி, போதையில எது சாதாரண கொடி எது தேசிய கொடின்னு கூட கண்டுபிடிக்க முடியலையாடா உன்னால. இப்படி குடிச்சு குடிச்சு இந்த நாட்டோட குடிமகனுங்கிற தகுதியை இழந்துட்டடா நீ. அப்படியா? இது என்ன தெய்வானை மிஸ்ஸா? இல்லையா, அது மெஸ் அதான் தமிழ்ல சொன்ன. பேரே நல்லா இருக்கு, அப்ப சாப்பாடு நல்லா இருக்கும்ல. அப்ப வா, ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்டு வரலாம் வா. யோ, இங்க வா. என்ன இங்க வா? எப்படி என்ன? உன்ன மாதிரி தேசிய கொடி எதுவும் தெரியாத தேச துரோகி எல்லாம் என் கடைக்குள்ள விட்டா அது என்னோட நாட்டுக்கு நான் செய்யற தேச துரோகம்டா. நீ எல்லாம் இந்த நாட்டுக்குள்ள வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன். ஒழுங்கு மரியாதையா பஸ்ஸ புடிச்சு சோமாலியா, பல்கேரியா போன்ற நாடுகள்ல போய் செட்டில் ஆயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. என்னத்தையா குடிச்சு? கடைக்கு கஸ்டமர் எவனாவது வருவான்னு பார்த்தா எல்லாம் நமக்கு கஷ்டம் கொடுக்கற பையெல்லாம் வந்து சேர்றாருங்க. கூட்டு போலன்னா சரவண வேற அசிங்க அசிங்கமா கேப்பானே. என்ன பண்றது? என்ன ஆனாலும் சரி, எப்படியாவது இந்த மூணு பேரை உள்ள பார்சல் பண்ணாதான் நமக்கு இன்னைக்கு சோறு. பார்சல் பண்ணிடுறா சக்தி வேலா. சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க, 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 உள்ள வாங்க. யாரு, நீ எதுக்கே உள்ள கூப்பிடுற? புதுசா உங்க ஊர்ல ஒரு மெஸ் ஒன்று திறந்திருக்கோம், வாங்களே எல்லாரும் ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. யோ, நேத்து சாப்பிட்ட சாப்பாடே வயித்துல கடப்பட கடப்படாங்குது. அம்மா பக்கம் போன வழி விடியா? அப்ப இன்னும் ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க இருந்து சாப்பிடறத விட எங்க மெஸ்ஸுக்கு வந்து சாப்பிட்டு ஓரமா போய் இருந்தீங்கன்னு வைங்க, நல்ல கல 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 கலன்னு ஃப்ரீயா போகும். ஏன்னா எங்க சாப்பாட்டோட எஃபெக்ட் அப்படி. வாங்க. யோ, எங்கேயோ போற எங்களை ஏன் கூப்பிடுற? எங்களை விடியா, நாங்க வந்த வழியை பாக்கணும். ஏன்னா உங்களோட வேலையை நீங்க முடிக்க போட்டீங்கன்னா அப்புறம் என்னோட வேலை என்ன ஆகுறது? நீங்க தான் இன்னைக்கு மொத கஸ்டமரே. தயவு செஞ்சு கொஞ்சம் வந்துருக்கேன். சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். அங்க பாரு. ஆனா என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க?
நம்ம கடைக்கு கஸ்டமர் வந்திருக்காங்கப்பா. கஸ்டமரா? கஸ்டமர் வந்திருக்காங்களா? ஆனே வாங்கனே 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 வாங்க வாங்க உட்காருங்க. ஓகே இருக்கு ஓகே இருக்கு ஓகே இருக்கு. அத்தை என்னடா இலைய எடுத்துட்டாங்க அத்தை. நீங்க எல்லாம் ஏன் மச மசன்னு நிக்கிறீங்க? போய் கிச்சன்ல அடுப்ப தவிர எல்லாத்தையும் எடுத்து வந்து கொட்டிட்டு போங்க. நீ சீக்கிரம் வாங்க போமா. சீக்கிரம் வந்துருமா? மாமனுக்கு உங்களுக்காக வேர்த்து விறுவிறுத்து வெளியே நின்னு கஸ்டமர் புடிச்சிட்டு வந்திருக்கேன். விசிறுமா விசிறு, உன்னை விசிற சொன்னா வீசுற. இப்படி விசிறு, இந்த கூடுங்க. ரொம்ப நேரமா கொடி ஆட்டினதுல இடது கை சைடு வாங்குது, கொஞ்சம் அப்படியே புடிச்சு விட. என்ன முறைக்கிற? வேகாத வெயில்ல வெந்து நூடுல்ஸ் ஆகி அந்த அவளாயி வந்திருக்கிறது நானு. நீங்க எல்லாரும் உள்ளுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கீங்க. புடிச்சுடுப்பா புடிச்சுடு. உன் தம்பி இந்த கைய புடிச்சு விட்டோம், இந்த இந்த கைய புடிச்சு விடு. வேற வழி இல்லண்ணே, மொத பந்திக்கு ஆளை கூட்டு வந்துட்டேன். ஒரு நாள் செய்வோம். காத்தே வர மாட்டேங்குது பாப்புக்குட்டி. வருது வருது, இது போதும். பத்துல பத்துல வேகம் வேகம். சும்மா சொல்லக்கூடாது சத்யா, மாப்பிள உண்மையிலே திறமசாலிதான். சூப்பரா சொல்லிக்கிட்ட, அது நல்ல மாமா காதல உள்ள மாதிரி இறங்கி சொல்லுங்க. என்னோட கஸ்டமர்ஸ், அவங்களுக்கு என்ன வேணுமோ ஏது வேணுமோ கேட்டு நல்லா கவனிக்க. நம்ம மெஸ் மேலையும் இப்படி சாப்பிட வர்றவங்க மேலையும் மாப்பிள்ளைக்கு எவ்வளவு ஒரு அக்கறை பாத்தியா? இருக்காத பின்னே. தாத்தா, என் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம மெஸ்ல என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து வந்து காட்டுங்க. என்னடா பண்றீங்க? இது தாய் மசாஜ் மாமா. வாவ், இது ஒரு மாதிரி சகோதரனா இருக்கு. பயங்கர திரவசாலிகளா நீங்க. சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. எல்லா மெஸ்லயும் ஜென்டில்மேன் என்னென்ன ஸ்பெஷலா இருக்குன்னு மெனு கார்டு தான் கண்ணில் காட்டுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை, நாங்க லைவ் டிஸ்பிளே. என்ன வேணுமோ பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. கூச்சப்படாம
பிச்சி போடாத மட்டன் கறி. இது என்ன மூளையா? மூளை மூளை பிரைன் பெப்பர் ஃப்ரை. ஆ பிரம்மாதம். என்ன வந்ததுல இருந்து மோந்து மோந்து பாத்துட்டு இருக்கீங்க? எடுத்து அடிச்சு விடுங்க. எழுங்க எழுங்க. மீனாச்சி, அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, நீ போய் பில்ல போட்டு கொண்டு வா. கொண்டு வந்துறேன் மாமா. சீக்கிரம் வா மீனாட்சி. சாப்பிட்ட சாப்பாடு போத பில் இன்னைக்கு ஏகப்பட்டது எகிரும் போலே. இந்தங்க பில்லு. வேண்டாமா? வேண்டாமா? என்னங்க என்ன என்ன வேணான்றீங்க? அது நீங்க சாப்பிட்டீங்க இல்ல, அதுக்கான ரசீது. அதை நீங்க வாங்கி பார்த்து அதுல உள்ள பணத்தை நீங்க கட்டிட்டு போனோம். பணமா? அதையும் எங்ககிட்ட கேக்குறீங்க? அது இருக்கிற மகாபிரபு அவர்கிட்ட கேளுங்க.